பணம் என்னடா பணம் பணம், குணம் தானடா நிரந்தரம், வணக்கம். அதாவது இதை நான் அப்படியே மாத்தி சொன்னேன்டா, பணம் என்னடா பணம் பணம், பிணம் தானடா நிரந்தரம். அதாவது நாங்கள் எல்லாரும் வந்து எப்பயோ ஒரு நாளைக்கு சாகத்தான் போகிறோம், எங்களை சா தேடிக்கொண்டிருக்குன்றே சொல்லலாம். அப்படி கொத்த நிலையில் அந்த பணத்துக்கு அடிமையாகி பணத்தை சேர்த்து கொண்டிருக்கிற அந்த பண பைத்தியர்களை பற்றி இந்த வீடியோவில் ஒரு சற்று தெளிவுபடுத்த விரும்புகிறேன். அதாவது நாங்கள் கஷ்டப்பட்டு உழைக்கிறத எங்கள்ட வயதுக்கேற்ற மாதிரி நாங்கள் சேர்த்து வச்சுக்கணும். நான் ஒரு 80 வயது மட்டும் வாழவனாக இருந்தால் 80 வயதுக்கு எவ்வளோ பணம் தேவையோ அந்த பணத்தை நாங்கள் சேர்த்து வைக்கிறதுல தப்பில்லை. ஆனால் நான் 300 வருஷம் வாழப்போகிற மாதிரி என்ற பணத்தை நான் சேர்த்து வச்சனாக இருந்தால் அதுதான் தப்பு. ஏன்னா நான் சேர்த்து வச்ச பணம் எனக்கே அது பிரியோணம் இல்லாட்டி அதுவும் பணம் இல்லை, அது புணம். அப்படி கொத்த புணம், அதாவது பணம் எங்களுக்கு தேவையா? அதுக்காகவே நாங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கணும். நாங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு சேர்த்து வைக்கிறத என்ன பிரியோணும்? நாங்கள் புட்டண்டு போயிட்டோம்னா பட்டண்டு ஒருவன் வந்து காசை எண்ணிக்கொண்டு இருப்பான், அத்த அவன் தான் அனுபவிக்க போகிறான் எங்கண்ட காசை. அதாவது குணம் தான் நிரந்தரம்ன்றா, உண்மையை சொல்ல போனால் இவ்வளோ ஒரு நாணயம் உள்ள மனிதன் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. நாணயம் என்றால் என்ன? பணம். அதாவது எவனுக்கு அந்த நாணயம் இருக்கோ அவனுக்கு உண்மையாக அந்த பணம் தேவையில்லை, அதுதான் உண்மை. அதற்காகத்தான் இவன் ஒரு நாணயம் உள்ள மனிதன் என்று அந்த பணத்தின் பெயரை சொல்லி அந்த மனிதனை கூப்பிடுவார்கள். அவன்தான் உண்மையான பணக்காரன். பணத்தை சேர்க்கும் பைத்தியர்களுக்கு கடைசியாக ஒரு விடயத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அதாவது கூடுதலாக பார்த்தீங்களா இருந்தால், நாங்கள் ஒரு செத்த விட்ட போனமாக இருந்தால் எங்களுக்கு சுடல ஞானம் அன்றைக்கு விட வந்துடும். ஆனால் ஒரு கொஞ்ச காலத்தால் அதையும் மறந்துடும். ஆனால் இனிமேல் நீங்கள் செத்த விட்ட போனால் ஒரு புடியத்தை கவனித்து கொண்டு வாங்க. அந்த செத்த பொடிக்கு போட்டிருந்த ஷர்ட்டிலையோ இல்லாட்டி உடுப்பிலையோ பொக்கெட் இருக்காது. அந்த வெறும் ஷர்ட்டாயே கிளீனாயே போட்டிருக்கப்படும். அதை விட கையை மடித்து விட்டுருக்க மாட்டார்கள், புல் கை போட்டிருப்பாங்க. ஏன்னா அந்த அவர்கள் அந்த மடிப்பில் காசு வச்சு பழகின ஆக்கள்னா மடிப்புகளை அந்த இருக்கக்கூடாதுன்னு ஒரு எண்ணம். ஸோ அப்படி ஒரு நிலை இனிமேல் நீங்கள் செத்த விட்ட போனால் கட்டாயம் அந்த பொடியை கவனித்து பாருங்கள், பயப்படாமல் கவனித்து பாருங்கள். அப்படி பொக்கெட்டோட சேட்டங்க இருக்குதான்றது இருந்தால் இந்த கொமானில் எழுதுங்க. அதாவது முக்கியமாக நீங்கள் ஒன்றை ஒன்று கவனிங்க, நீங்கள் வாழ்கிறது உங்களோட வாழ்க்கைக்காகத்தான், அதுக்கு மட்டும் பணத்தை செலவழிங்க. தின் குடி உன் ஆசிய தீர், அதுக்கு பிறகு சா. இந்த மூன்றும் உனக்கு இருந்துச்சா இருந்தால் உன்ற வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும். முடிஞ்சால் இந்த பணத்தை சேர்க்குற இந்த பிணங்களுக்கு இந்த வீடியோவை அனுப்பிவிடுங்க. நன்றி, வணக்கம்.